பிசாசு, சுடுகாடு, இறப்பு, இது எல்லாமே இதை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான கலக்கம், பயம் எல்லாமே ஏற்படும். காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே இழப்பு, பிரிவு, பேய், பிசாசு, சுடுகாடு, இது எல்லாமே நமக்கு நெகட்டிவிட்டி, டார்க் சைடு தான் இது வரைக்கும் காமிச்சிருக்கு. அதே மாதிரியே சின்ன வயசுல இருந்தே நமக்கு எதுல பயம் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பேய் அப்படிங்கிற விஷயத்துல பயம் இருக்கும். சில பேர் பயம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் மனசளவுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கதான் செய்யும். சின்ன வயசுல நமக்கு பெரியவங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுல ஒரு அட்வைஸ் தான் சுடுகாட்டு பக்கம் போக கூடாது அப்படிங்கறது. சுடுகாட்டு பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சுடுகாட்டுக்குள்ள போகலாமா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. சுடுகாட்டுக்குள்ள, அதுவும் இரவு நேரத்துல எதனால போக கூடாது அப்படிங்கிறது. பல பேருக்கு ஜென்ரலா கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, சுடுகாட்டுல இரவுலதான் பேய்கள் முழிச்சிருக்கும், அப்ப போனா பேய்கள் நம்மள அடிச்சிரும் அப்படின்னு. இதை கேட்கும் போது பலர் சிரிப்பாங்க, சிலர் யோசிப்பாங்க, சிலர் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா எதனால இரவுல சுடுகாட்டுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுதான், நம்ம உலகத்துல பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது மனிதர்களுக்கு கூட தெரியாத விஷயங்கள் தான். எடுத்துக்காட்டா, ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆவிகள், அது புத்த புக்ககள கூட இருக்கு. இத பிரேதா அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்மளால உணர்வு பூர்வமா மட்டும்தான் உணர முடியும். அது மட்டும் இல்லாம ஹிந்துவிசத்துல இந்துக்களோட கடவுளான சிவன் கூட சுடுகாட்டுல தவம் இருக்கிறதையும் நம்மளால பாக்க முடியுது. அடுத்ததா சயின்டிபிக்கா இதுல என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, டார்க்னஸ்ல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு. மனிதர்களோட சம்பந்தப்படாத நிறைய விஷயங்களுக்கு இருட்டு அப்படிங்கிற விஷயம்தான் அசோசியேட் பண்ணுது. இதனோட மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் இருக்கிறத நம்புறாங்களோ நம்பலையோ, ஆனா அதுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது இரவு நேரம் மட்டும்தான். பலவீனமான மனிதர்களை அது ஆட்கொள்ளும் அப்படிங்கறதால தான் இரவு நேரங்கள்ல சுடுகாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க.